ஹலோ மக்களே, ஸோ ரூபி கார்ஸுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் இப்போ உங்களுக்கு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பாண்டி டூ திண்டிவனம் பைபாஸ் ரோடுங்க. ஸோ அந்த ரோட்டில் நீங்கள் வந்து அந்த செக் போஸ்ட் தாண்டி கேஎஃப்சி தாண்டிங்கன்னா லெட்டர்லி இந்த இடம் நீங்கள் பார்க்கலாம். ரூபி கார்ஸுக்கு உங்களுக்கு அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா 1, 2, 3 இந்த பில்டிங் 4 ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரூபி கார்ஸ் சொல்லிட்டு மல்டி பிராண்டு ப்ரீ ஓன்டு கார் ஷோரூம், பையிங் சேலிங் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ நிறைய இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் நம்பர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நான் இப்போ நிறைய கார்ஸ் இருக்குது, 2 தான் புக் ஆயிருது, மிச்சலமே வந்து புக்கிங் இல்லாமல் தான் இருக்குது. இந்த கார் டீட்டெயில் என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நிறைய கார்ஸ் இருக்குது, நமக்கு அப்படியே வார வாரம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரூபி கார்ஸில் இருந்து ஓகேவா, ஸோ என்னென்ன கார் இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா லிட்டரலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபினான்ஸ் கூட உங்களுக்கு பண்ணி தருவாங்க, நீங்கள் எந்த கார் வச்சுருந்தாலுமே சரி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் காரியத்தில் நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் இன்றைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியோட சாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி சைட்லேருந்து 8 கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்த்தீங்கன்னா 10,000 மைனஸ் பண்ணி 790 நம்ம முடிச்சு கொடுக்கலாம் இந்த காரை வந்து நம்ம. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸு ஹுண்டாய் கரெக்டாக. ஸோ 790 கோட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல் லோன் பண்ண முடியும் இந்த வண்டிக்கு வந்து. டீசல் ஆப்ஷன் வண்டிங்க. ஸோ இது ஒரே ஒரு ஓனர் தான் வந்து, ரெண்டாவது ஓனர் நீங்கள் பை பண்ணால் நீங்கள் ரெண்டாவது ஓனர். டீசல் வண்டி மார்க்கெட்டில் அவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய வண்டி டீசல், அது மட்டுமே வந்து. ஸோ 88,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூவல் ஏசி ஏர் பேக் அப்படின்னு, சாரி டூவல் ஏர் பேக் ஏசி, ஏபிஎஸ் அலாய்வியில் மியூசிக் சிஸ்டம் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் போயிடுது. ரிவர்ஸ் சென்சாரு லிட்டரலி பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி சர்வீஸோடு இருக்குதுங்க. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஆல்ரெடி சொன்னது தான் வந்து 790. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷம் 7 வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் தாங்க இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட டைம் இருக்குது. அடுத்த வருஷம் 7 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது உண்டாய் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் பார்க்க போதே பார்த்தீங்கன்னா அதே உண்டாயில் வந்து வெர்னா பார்க்க போகிறோம். வெர்னா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இதோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சு தான் நீங்கள் இருப்பீங்க. உண்டாய் வெரண்டா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பிவை வண்டி தான், நாட்டு வண்டி தான் இருக்குது. ஓகேவா, நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே ரிஜிஸ்டான ஒரு வண்டி, 2016 வண்டிங்க. ஸோ கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா வந்து 73,000 கிலோமீட்டர் கிட்டே போயிருக்குது, 73,000 கிலோமீட்டர் கிட்டே இந்த வண்டி போயிருக்குது. ரெண்டு ஓனருங்க, பெட்ரோல் வண்டி இந்த வண்டி. ஸோ வண்டி கலர் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஆஷ் கலர்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த லைட் ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ மேலே இப்போ ஏனியில் பார்த்தீங்கன்னா வந்து லிட்டரலி அங்கங்கே நீங்கள் எதாவது லைட்டாக ஸ்க்ராச்சஸ் பார்க்கலாம். ஸோ டென்ட்டுன்ற மாதிரி எங்கேயுமே நமக்கு தெரியல வந்து. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூவல் ஏர் பேக், ஏபிஎஸ் அலாய்வியில் டச் சிஸ்டம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் சென்சார்னு சொல்லிட்டு போட்டுருக்குறாங்க. இன்சூரன்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் போட்டு தருவாங்க. அது நீங்கள் வரும்போது அது ப்ரைஸஸில் எப்படி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னு தெரியல இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா வந்து 5.5 சொல்லியிருக்கிறாங்க கம்பெனிலேருந்து. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5.40 நம்ம முடிச்சு தரலாம், 10,000 மைனஸ் பண்ணி. உள்ளே போய் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே இந்த இதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரிமோட்லேயே பார்த்து, சாரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான காரில் இருக்க வண்டி வெர்னா, கம்பெனியில் போட்ட சீட் கவர் நேமோடு அப்படியே இருக்குது. சீட்டு மாற்றணும் அவசியம் இருக்காது, உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் வேணால் மாற்றிங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, ஸோ ஆட்டோமேட்டிக் யாராவது கேட்டாங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வண்டி. அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியில், இங்கே ஒரு ஏர் பேக், அங்கே ஒரு ஏர் பேக், ப்ளஸ் ஸ்டேரிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கால் கட் பண்ணுற ஆப்ஷன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் அந்தமாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மியூட் பண்ணுறது, அந்த செட்டுக்கு நம்ம என்னென்னாலும் யூஸ் பண்ணுறோமோ அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ஏசி கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டி, பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேங்களா, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்தே நம்ம வந்து மிரர் அட்ஜஸ்டபிள் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. உங்கள் அங்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் வந்து, இப்போ நான் ரைட்டில் மாற்றுறாங்க, அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து. ஓகேவா, ஸோ இந்த வண்டி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது, டேஷ்போர்ட்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆஷ் கலர் வண்டி, பின்னாடி ரியர்லையும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரியர்லையும் ஒரு நல்ல சீட்டு கவர் கொடுத்துருக்குறாங்க, வேணா கூட இதை நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து. சீட்டு கவர் மாற்ற வேண்டியது இருக்காது, உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் மாற்றிங்க. ஓகேவா, வாங்க பூட்டி ஏரியா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப்பில் உள்ள ஒரு காரு, ஸோ வேணா யூஸ் பண்ணிங்க நம்ம. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து இது இருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டெப் டயருமே வந்து, ஸ்டெப் டயருமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் அதுக்கான இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா,
ஒரு டீசல் காரு ப்ளஸ் உங்களுக்கு டயர்ஸ் பார்த்தா தெரியும் அருமையாக இருக்குது டயர்ஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு 82-90 கிட்ட டயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல கண்டிஷனில் ஓடின கார்னே சொல்லலாம். 485,000 அவங்க ப்ரைஸு. நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 470,000 கொடுக்க போகிறாங்க. வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. உள்ள ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ஏசி மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் வாங்கணுச்சுன்னா நீங்கள் வர வேண்டிய இடந்தாங்க. ரூபி கார்ஸ் ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன் நான். அடுத்து இந்த கார் ஆக்சுவலாக புக்கிங் இருக்குது, அந்த காருமே புக்கட் ஆகிடுச்சு. ஓகேவா, நல்ல ப்ரைஸுக்கு தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உண்டாயோட கரெக்டாக இருக்குது. ஸோ உண்டாய் கரெக்டாக 1.4, இது ஒரு ஒயிட் கலர் ஒரு கார் தான் வந்து. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் பின்ன நாலு பின்ன பார்சலில் ஏதாவது கட்டி வைக்கிறது கூட உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் போட்டு நீங்கள் கட்டிங்கனாலும் கட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ உள்ளே போய் உண்டாய் கரெக்டாக பார்க்கலாம். உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சீட்டு கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்லேட் கலரில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சீட் கவர் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கம்பெனி செட்டு போட்டுருக்குறாங்க. நல்லா ஆடியோ சிஸ்டம் இருக்குது, நாலு விண்டோ பவர் விண்டோ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மிரர் அட்ஜஸ்டபிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. வேணா மிரர், அதுக்கு தேவையான மிரர் கூடமே இங்கே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரீசெட்டு ட்ரிப்புன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலே கூட நீங்கள் ரீசெட் ட்ரிப் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது, அங்கே ஒரு ஏர் பேக் இருக்குது. மொத்தம் ரெண்டு ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் ரெண்டு கோர் டிரைவருக்கு ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரியர்லையுமே பாருங்கள் சீட்டு கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நூடுல்ஸ் மேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5mm ஒரு நூடுல்ஸ் மேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ஏசி வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்காக ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் முன்னாடி ஒரு ஆம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு சீட்டு கவர் பேக்லேயுமே வந்து. இது இவ்வளோதான் திறக்க முடியும் இந்த இடத்துல வந்து. ஓகேவா, ஸோ நான் திறக்கிற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இது கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வர. ஸோ எவ்வளோ இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய பேக் இருந்தாலுமே சரி, ஒரு 5 பேக் வைக்கிற அளவுக்கு பெரிய இடமாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல வந்து. பின்னாடி பம்பர் சிஸ்டம் வேறு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டயர்ஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டயரில் நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கிலோமீட்டர் போன டயர்ஸ் இருக்குது. ஹுண்டாய் கேட்டா 2017 வண்டி, லோன் பண்ண முடியுமான்னு கேட்டால் லோன்லாம் பண்ணிக்கலாம். லோனில் ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன்று உறிஞ்ச அளவுக்கு ஒரு 85% வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. 2017 போயிருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 88,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், இதுவுமே ஒரு டீசல் கார் தான். இனி நம்ம பார்த்த ரெண்டு கார் உண்டாய் சாண்ட்ராவோட ரெங்க் பார்க்கலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா வந்து 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க இந்த காருக்கு வந்து. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து 110,000 கிட்ட கிலோமீட்டர் போயிருக்குது இந்த கார் வந்து. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டிங்க. இதோட விலையோ பார்த்தீங்கன்னா வந்து 125,000 தான். ரொம்பவுமே ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார் தான் வந்து. 1.5 ஒரு கார் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.25 lakhs தான் வந்து. இதுக்கு லோன் பண்ண முடியாது, ஏன்னா 2007 ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ லோன் பண்ண முடியாது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஏசி மியூசிக் சிஸ்டம்மு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸு இந்த வருஷம் 11 months வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ கீ உங்களுக்கு நார்மல் கீ மாரி தான் இருக்கும். 2007 அப்போ வந்து ஒரு கீ தான் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. பவர் விண்டோ அப்பு டவுன், அப்போவே உங்களுக்கு பவர் விண்டோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்காக என்ன ஒரு கண்டிஷனில் இருக்குமோ அப்போ வந்த கார். ப்ளஸ் மியூசிக் சிஸ்டம் அல்ல, நீங்கள் வந்து பென்டிரைவர் ஆக்ஸ் கேபிள் அப்படி எதாவது போனாலும் போட்டுக்கலாம். சீட்டு கவர் நல்லா இருக்குது. 2007 சீட்டு கவர் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு லைட்டாக கலர் ஃபேட் அவுட் ஆன மாரி வேணால் தெரியலாம். பட் சீட்டு கவர் அங்கேயுமே ஒரு ஸ்க்ராச்சஸ் தெரியல. ப்ளஸ் இந்த கிழிஞ்சி பேட்ச் ஒர்க் ஆன மாரி எங்கேயுமே தெரியல வந்து. ரியர்லையும் பார்ப்போம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரியர் பார்த்தா உங்களுக்கு தெரியல. ரியரில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலாக இது இந்த மிரரை வந்து தள்ளுற மாதிரி இருக்கும். இங்கேயும் சீட்டு கவர் நல்லா தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் லைவாக பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து வாயால் சொல்ல லைவாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பின்னாடி பூட் ஏரியா ஓப்பன் பண்ணுவோம். இவங்களே அவங்க வச்சிருந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வெறித்தனமான மியூசிக் லவர்னு நினைக்கிறேன். ஏன்னா சி அந்த செட்டெலாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்கிறாரு பயனரில் வந்து. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பூட் இருக்குன்னு நினைக்கிறேன். 125,000 ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனு. ஏன்னா ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் உள்ள கார். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வீலோட கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸ்டெப் டயரோட கொடுத்துருக்குறாங்க.
இருக்கிற டயருமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போதைக்கு மாற்ற வேண்டியது அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 100,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குதுல்ல, ஸோ மேபி நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதோட விலையோ 1/25/2027 வரைக்கும் எஃப்சி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 110,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இன்சூரன்ஸு இந்த மாதம் 11வது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது, லோன் பண்ண முடியாது. ஓகேவா, அடுத்த காரு பார்க்கலாம். அடுத்த காரு உண்டா இயான் எரா ப்ளஸ்ஸுங்க இது வந்து. ஸோ எரா ப்ளஸ் 2018 ரெஜிஸ்ட்ரேஷன், லோன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வண்டி, ஒரு ஓனர் கண்டிஷன் இருக்கக்கூடிய வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 3,00,000 2,89,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது